அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் 54 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கோயம்பேடு காய்கறி சந்தை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு 50க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் கன்னியப்பன். கன்னியப்பன், விவரங்கள். பத்மபிரியா, தற்பொழுது கடந்த 28ஆம் தேதி சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் மொத்த விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையானது கொரோனா தொற்று பரவும் ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டு தற்காலிகமாக திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் 200 கடைகள் அமைக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்று வந்த நிலையில் வியாபாரிகள் துணை முதல்வரிடம் கோரிக்கையை கொடுத்ததன் பேரில் மீண்டும் கடந்த மாதம் 28ஆம் தேதி இந்த மொத்த விற்பனையானது மீண்டும் கோயம்பேட்டில் துவங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் சுமார் 3200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்றானது பரிசோதனை செய்யப்பட்டு அதில் சுமார் 54 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பத்மபிரியா. மேலும் கடந்த 2-3 தினங்களாக சிறுமொத்த வியாபாரிகளும் வியாபாரத்தை தொடங்க வேண்டும், எங்களுக்கும் கடை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வைத்து வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் ஹாட்ஸ்பாட்டாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தில் பொதுமக்களும் இப்போது வரத்து குறைந்துள்ளது. அது மட்டுமல்லாது நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா காய்கறிகளின் விலையும் சற்று குறைந்து வியாபாரமும் குறைந்துள்ளது பத்மபிரியா. கன்னியப்பன், சென்ற முறை கோயம்பேடு சந்தை ஹாட்ஸ்பாட் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவ கோயம்பேடு சந்தைதான் காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் சந்தை பல்வேறு முன்னேற்பாடுகளுடன் திறக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா? முன்னேற்பாடு எப்படி நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என முதல் நாள் கடைபிடிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு யாரும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடைபிடிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு முதல் எழுந்துள்ளது. வியாபாரிகள் முகக்கவசம் அணிவதில்லை, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை, கும்பல் கும்பலாக எங்கு பழைய இயல்பு நிலை போல மீண்டும் அதே நிலை அதே போன்று இருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது பத்மபிரியா. நன்றி கன்னியப்பன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு. பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய கோயம்பேடு சந்தை மீண்டும் ஹாட்ஸ்பாட் ஆக மாறுவதை தடுக்க தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.